ஹாய், என்சிஆர்டி கிரேட் 12 சாப்டர் 4 கெமிக்கல் கைனடிக்ஸ் உடைய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்ருக்கோம். கொஸ்டின் நம்பர் 4.15, த எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா ஃபார் டீகம்போஷன் ஆஃப் N2O5 கொடுத்துட்டாங்க, ரியாக்ஷன் எழுதிட்டாங்க. அதோட எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா டைம் அண்ட் வெசஸ் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்கப்பா, ப்ரா ரியாக்டனுடைய கான்சன்ட்ரேஷன், ரைட். ஸோ அதில் நிறையா கொஷின்ஸ் இருக்குது, பஞ்ச் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது, அவனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பிளாட் N2O5 கான்சன்ட்ரேஷன். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு என்ன அர்த்தம், கான்சன்ட்ரேஷன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5 அகைன்ஸ்ட் டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும், டீயை நம்ம வந்து எக்ஸ் ஆக்சஸ்லையும் N2O5 ஒய் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ் இது எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், கிராஃப் பிளாட் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம கிராஃப் பிளாட் பண்ணி அந்த லைனை ஜாயின் பண்ணணும், நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ கிராஃப் பார்த்துக்கோங்க, ரைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 400, 0, 400, 800, இதில் அப்படியே எடுத்துட்டோம் யூனிட் ஸ்கேல். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 0.2, 0.4, 6, 0.2 ஸ்கேலில் நம்ம எடுத்துருக்கோம், ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். ஸோ அதில் நம்ம கிராஃபில் பாயிண்ட் வச்சு லைனை ஜாயின் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் இல்லாமல் கொஞ்சம் டில்ட் ஆகி கர்வ் மாதிரி, லைட்டாக கர்வ் மாதிரி நமக்கு கிடைக்கும், ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் அ ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டி ஹாஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரைட்டா. அப்போ இங்கே பாருங்கள், டி ஹாஃப்னா என்னது, கான்சன்ட்ரேஷன் நம்ம இனிஷியல் எடுக்கிறோம் இல்லையா, இது என்ன மாறும் நமக்கு, அதோடைய பாதி வேல்யூவாக மாறுது இல்லையா. ஸோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம், டி ஹாஃப் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. ஸோ இந்த டி ஹாஃப் வேல்யூ நமக்கு எப்போ வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ ஏ நாட் அப்படின்றது என்னது நமக்கு இந்த இடத்துல, 1.63, எல்லாத்துலேயுமே 8 to the power of 2 இருக்குது, சரி, நான் இங்கே எழுதலை, தட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே நேரம் டி ஹாஃப் வரும்போது நேரம் நமக்கு 1.63/2. அப்போ கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன மாறும், 81.5, அண்ட் எல்லாத்துலேயுமே 10 to the power of 2 நமக்கு இருக்கும். ஸோ நான் இங்கே எழுதிக்கிறேன். அப்போ இந்த வேல்யூ எங்கே வருதோ அங்கே தான் நமக்கு ஹாஃப் லைஃப் வரும். அப்போ நமக்கு 1.63 நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ 1.63 நான் டிவைட் பண்ணும்போது 0.815 வரும் அப்பா. ஸோ நான் இங்கே மாற்றி எழுதிட்டேன் இல்லையா. ஸோ 1.63 டிவைட் பண்ணும்போது நேரம் 0.815 நமக்கு வரும். ஸோ இந்த வேல்யூ எந்த ரேஞ்சில் வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த வேல்யூ 1200 to 1600 நடுவில் வருது இல்லையா. ஸோ இட் கம்ஸ் இன் பிட்வீன் 1200 and 1300. அப்போ டி ஹாஃப் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, இட் கேன் பி ரேஞ்சஸ், இதில் இருக்கலாம் 1400 to 1500 இருக்கலாம், ரைட்டா. ஸோ இந்த ரேஞ்சில் அதனால நமக்கு டி ஹாஃப் கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். இங்கே நம்ம ரேஞ்ச் தான் சொல்ல முடியும், எக்ஸாக்ட் வேல்யூ நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணால் சொல்ல முடியும், ரைட்டா. ஸோ கிராஃபில் எடுக்க தெரியும் இல்லையா. அப்போ சப்போஸ் இந்த கிராஃபில் நான் எடுக்கும்போது எனக்கு கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பாருங்கள் எங்கே எனக்கு 0.815 வரும். ஸோ இந்த இடத்துல வருமா. ஸோ இந்த லைனை நேரம் நான் என்ன பண்ணுறேன், ஐ நீட் டு ஜாயின். அப்போ நான் இதை இங்கே ஜாயின் பண்ணுறேன். ஸோ இது கரெக்டாக எனக்கு எக்ஸாக்ஸில் எங்கே கட் பண்ணுது பாருங்கள். ஸோ அப்படியே நான் அந்த கிராஃப் போட்டேன் அப்படின்னா, இட் வில் ஸ்ட்ரைட்லி கட்ஸ் என்னது 1200 to 1600 நடுவில் வருது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 1400 வச்சுக்கலாமா. ஸோ அப்போ என்ன ஆகும், இட் வில் கம்ஸ் அரவுண்ட் 1400 to 500. இந்த ரேஞ்சில் நமக்கு என்ன கிடைக்கும், டி ஹாஃப் கிடைக்கும், ரைட். நெக்ஸ்ட் ஒன், அதே தான், டிரா கிராஃப் பிட்வீன் லாக் N2O5 அண்ட் டி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5 இருக்கு இல்லையா, இந்த வேல்யூக்கு லாக் எடுத்து முதல் ஒரு டேபிள் போடணும். அப்போ எல்லா வேல்யூக்கும் நான் இங்கே அண்டர்லைன் பண்ணுறேன் பாருங்கள், இந்த வேல்யூ எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், லாக் வேல்யூ எடுக்கணும், எடுத்துட்டு அதுக்கும் டைமுக்கும் கிராஃப் போடணும். ஸோ கிராஃப் போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஸ்ட்ரைட்லேயும் கிடைக்குது பாருங்கள். இது லாகோட வேல்யூ ஒய் ஆக்சஸில், டைம் என்ன பண்ணிட்டோம் எக்ஸ் ஆக்சஸில் எடுக்கிறோம், நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது. ஸோ நமக்கு கிராஃப் வந்து லாக் லாக் ஏ, அதாவது ரியாக்டன்ட் இருக்கு இல்லையா. ஸோ N2O5 அதை நான் ஏன் எடுத்துக்கிறேன். அப்போ லாக் ஏ வெர்சஸ் டி போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்குது. ஸோ அப்போவே தெரிஞ்சிடும், திஸ் ரியாக்ஷன் ஃபாலோஸ் ஃபஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். என்ன ஃபாலோ பண்ணணும், நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸை ஃபாலோ பண்ணும், ரைட். ஸோ இதுவும் ஒரு அடுத்த கொஸ்டின் அதுவாக தான் இருக்க போகுது. ஸோ முன்னாடி நான் இங்கே சால்வ் பண்ணிடுறேன், ரைட். ஸோ அப்போ இதை கிராஃப் எப்படி போட தெரிஞ்சால், லாக் வேல்யூ எடுத்து கிராஃப் போடணும், பிளாட் பண்ணி லைன் ஜாயின் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் அ ரேட் லா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் அ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், நான் முன்னாடியே போன ரியாக்ஷன் சொல்லிட்டேன். அப்போ ரேட் ஈக்குவல் என்ன எழுதுவோம், ரேட் லா தட் இஸ் ஈக்குவல் ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5/1. ஸோ இதுதான் ரேட்லாம் முடிஞ்சு. ஸோ இதுக்கு நமக்கு என்ன வந்து கொடுத்துருவாங்க, தே வில் கிவ் அ மார்க், ஈஸியாக முடிஞ்சிச்சு, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், கால்குலேட் த ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் நமக்கு என்ன தெரியும், இது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லியாச்சு. ஃபஸ்ட் ஆர்டருடைய ஈக்குவேஷன் பாருங்கள், நமக்கு என்ன வரும், லாக் ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், நமக்கு லாக் ஏ நாட் மைனஸ் கே இன்ட்டு கே டிவைடட் பை 2.303 இன்ட்டு டீன்னு வரும். ஸோ நான் லாக்ல எழுதும் போது, ரைட்டா. ஸோ அப்போ என்ன ஆயிரும், டி வந்து எனக்கு எக்ஸு, ஐ சேஞ்ச் த கலர். இங்கே பார்த்தீங்கன்னா டி அப்படின்றது நான் எக்ஸ் ஆக்ஸில் எடுக்கிறேன்,
இது ஒய் ஆக்சிஸ், இது சி வேல்யூ. அப்போ எனக்கு ஸ்லோப் வேல்யூ என்னது -2.303, மைனஸ் கே இன்ட்டு 2.303 வரும். அப்போ இந்த கிராஃபுக்கு ஸ்லோப் ஈக்குவல்ட்டு கவனிங்கப்பா, ஸ்லோப்பு ஸ்லோப்பை நம்ம எம்னு சொல்லுவோம், எம் தட் இஸ் ஈக்குவல்ட்டு -k/2.303. ஸோ நம்ம முன்னாடி போட்ட அந்த லாக் வெர்சஸ் இந்த கிராஃப் இருக்கு இல்லையா, நம்ம லாக் வெர்சஸ் லாக் ஏ வெர்சஸ் டி போட்டிருக்கோம் இல்லையா, இதுலேருந்து நீங்கள் ஸ்லோப் எடுத்துக்கோங்க, ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் ஸ்லோப் எடுங்க, எடுத்துகிட்டு அந்த ஸ்லோப் வேல்யூ கண்டுபிடிங்க. அப்போ ஸ்லோப் தட் இஸ் ஈக்குவல்ட்டு நான் ரெண்டு வேல்யூ எடுத்திருக்கேன் பாருங்கள், 2.16 - 1.79 எடுத்திருக்கேன், -2.16 - 1.79 டிவைடட் பை 3200. இதுதான் எனக்கு என்னது, இது வந்து டிஒய், இது டிஎக்ஸ், ரெண்டு வேல்யூவும் போட்டேன். ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னா, வேல்யூ 0.-0.  இது ப்ளஸில் வந்துடும், -0.67/3200. இதுதான் எனக்கு ஸ்லோப்போட வேல்யூ. இப்போ கம்பேர் பண்ணலாமா, அப்போ என்ன ஆகும், ஸ்லோப்போட வேல்யூ நமக்கு இப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல -k/2.303 தட் இஸ் ஈக்குவல் டு -0.67/ ஸோ அப்போ இது நமக்கு இங்கே இடத்துல ப்ளஸில் இருக்கும் இல்லையா, ஸோ இது மைனஸில் இருக்கும். அப்போ நேரம் நமக்கு இந்த வேல்யூ வரும் ரைட்டா, ஸோ 67 நாங்கள் சைன் மாற்றி போட்டேன், அண்ட் டிவைடட் பை 3200 வரும், மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும், இது இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ நமக்கு என்ன வந்துடும், கே தட் இஸ் ஈக்குவல் டு 0.67 × 2.303 / 3200 வரும். இப்போ எனக்கு கேட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா, கே தட் இஸ் ஈக்குவல் டு 4.82 × 10⁻⁴ வருதுப்பா. இதுதான் எனது எனக்கு கேவோட வேல்யூ. ஸோ கே கண்டுபிடிச்சாச்சு ஃப்ரம் த ஸ்லோப். ஸோ ஸ்லோப்பில் நீங்கள் எந்த கேப்னு எடுத்துக்கலாம், நான் எடுத்துருக்க கேப் பார்த்தீங்க அப்படின்னா டிஒய்டிஎக்ஸ் நான் எழுதியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச டிஒய்டிஎக்ஸ் கேப் எடுத்து அந்த கிராஃபில் நீங்கள் பிளாட் பண்ணிடலாம் ரைட். நெக்ஸ்ட் ஒன், இது ஒரு கிராஃப் ஷீட் வச்சுக்கோங்க, கிராஃப் ஷீட் வச்சு இந்த ப்ராப்ளம் ஒர்க் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ப்ராப்பரான கிராஃப் போடுங்க, கிராஃப் போட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் ரைட். நெக்ஸ்ட் ஒன், கேல்குலேட் த ஹாஃப் லைஃப் பீரியட் ஃப்ரம் கே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன தெரியும், டி ஹாஃப் தட் இஸ் ஈக்குவல் அண்ட் கம்பேர் வித் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டி ஹாஃபோட ஈக்குவேஷன் வந்து 0.6932/kப்பா. அப்போ டி ஹாஃப் தட் இஸ் ஈக்குவல் டு 0.6932/kவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கோம், 4.82 × 10⁴ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதில் நான் ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு டி ஹாஃப் தட் இஸ் ஈக்குவல் டு 0.143 × 10⁴ வருது. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணால் 1430 seconds. ஸோ அப்போ என்ன கிடைக்குது எனக்கு ஆன்சர், 1430. ஸோ அப்போ எனக்கு இதில் வந்த ஆன்சர் என்னது, டி ஹாஃப் ஈக்குவல் டு 1430 seconds. அண்ட் நான் அந்த செகண்ட் கொஷினில் கண்டுபிடிச்ச ஆன்சரில் எனக்கு என்ன வந்துச்சு, கிராஃப்லேருந்து கண்டுபிடிச்சேன், அதில் டி ஹாஃப் ரேஞ்ச் எனக்கு என்ன வந்துச்சு, 1400 to 1500 அப்படின்னு போட்டிருந்தோம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே கரெக்டாக நமக்கு வந்துருக்கு. ஸோ அப்போ நம்ம டூவில் பார்த்ததும் இங்கே கரெக்ட் தான், அதை தான் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க ரைட். ஸோ அந்த கொஷின் ஓவர். இதில் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது என்னன்னா, ப்ராப்பரான கிராஃப் எடுத்து இதில் கிராஃப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. Thank you.